Hi friends, ellarkum vanakkam and welcome to Queen of Happy Home. Na Radha. Indha video la vandu enoda chinna pantry organization da unga kuda share panni poren. Yerkanave full kitchen tour video upload pannirundhen. Adhula vandu pantry um irukum. Ana ipa recent ah kitchen deep clean panapo pantry vandu reorganize pannirundhen. Deep clean pannadhil irundhu enna enna pannen apdigira neraya organization idea. Appuram eppadi vandu किचन डीक्लटर पड़ी रोम नीटा वचिक अभी नयास अब लापटापिया शेर पड़े वीडियो अपलोड पड़े मिस्पनिंग डिस्क्रिप्शन लिंक कंपा चेक पड़ी पांग एलियास कूस्फुला सो अंद वीडियो किचन सीरीज फोर्थ वीडियो ना वो अल्वे कंफरबलाइज पड़े अंदर उड़िया कैंट्री पाक இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா மூணே மூணு ரேக் தான் நான் வந்து யூஸ் பண்றது பான்ட்ரிக்கு மேல வந்து பெருசா இருக்கும் பெரிய ஷெல்ஃப் அப்புறம் கீழ வந்து இந்த ரெண்டு பார்ட்டிஷன் ஷெல்ஃப் இது மூணு தான் நான் வந்து பான்ட்ரி வச்சிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இதலயே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் மேல் ரேக்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வச்சிருக்கேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வந்து எனக்கு மேரேஜ்க்கு கிஃப்ட்டா வந்தது அப்புறம் நான் வாங்குனது இதெல்லாம் தான் स्टार्टिंग ना प्लास्टिक कंटेनर्स एमें यूस पड़े एलिए स्टेनलेस स्टील वांगे आना ना वो सेटा एल वटे अच्छे डिजन पिछड़को अंतमी वांगा एलिए रेक नहीं पाकसाक मारे आना इत रोम चिना रेक मेल अद वेस की इवलोदा रेको सईसे चिन्ह इन मेल रेक ना इप्ली आगने पड़ी वचर अब இப்ப மேல பாத்தீங்கன்னா ஈஸியா நமக்கு எடுக்கிற மாதிரி கீழ இருக்குறது கலையாம எடுக்கிறதுக்காக அடியில வந்து ட்ரைபாட் வாங்குன கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சிருக்கேன் இப்ப இத எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அந்த சைடு அது ட்ரைபாட் வாங்குன கார்ட்போர்ட் பாக்ஸ் அதே போல இந்த சைடு வந்து சர்ஃப் எக்செல் பாக்ஸஸ் ரெண்டு வச்சிருக்கேன் ரெண்டு சர்ஃப் எக்செல் பாக்ஸ் வச்சிருக்கேன் சோ நமக்கு ஸ்டெப் ராக் மாதிரி இருக்கும் நம்ம மேல இருக்கத இது கீழ இருக்குறது கலையாம ஈஸியா எடுத்துறலாம் இப்போ ஒவ்வொரு கண்டெய்னர்லயே நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படினா இந்த சைடுல இருந்து சொல்றேன் இப்போ இந்த சைடுல லாஸ்ட்ல இருக்கிற கண்டெய்னர்ல வந்து நான் அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் பச்சரிசி கொஞ்சம் நிறைய இருந்துச்சு சோ அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து செகண்ட் கண்டெய்னர்ல பாசி பயறு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து இந்த கண்டெய்னர்ல வந்து கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்து நான் மோஸ்ட்லி இட்லி பொடி प्रिபெயர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன் ஆல்ரெடி அதுக்கு வந்து வீடியோ ஒன்னு போட்டுருக்கேன் அடுத்து இந்த கண்டெய்னர்ல பட்டாணி வச்சிருக்கேன் இதுல வந்து பச்சரிசி மாவு இடியாப்பத்துக்கு பொளிறது அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து இதுல வந்து சத்து மாவு இருக்கு இந்த ரெண்டு கண்டெய்னரும் ஒரே போல இருக்கும் இந்த கண்டெய்னர்ல வந்து மண்ட வெல்லம் முடிஞ்ச வரைக்கும் பொடிச்சு வச்சிருவேன் அடுத்து அதுல வந்து கவுனி அரிசி வச்சிருக்கேன் கவுனி அரிசி யூஸ் பண்ணி மீதி இருந்தது கவுனி அரிசி பொங்கலும் வந்து ரொம்ப ஹெல்தி அதுவும் நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன் லிங்க் வேணா கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அடுத்து இந்த சைடு வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் மாதிரி ஒன்று சின்ன பக்கெட் இதில் வந்து மீதி இருக்கிற கிராசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுப்பேன் ரப்பர் பேண்ட் போட்டு அப்புறம் மேலே இது இருக்கிறது வந்து கடுகு கடுகு வந்து ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க ஏன் கடுகுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸுன்னு கொஞ்சம் நிறைய வாங்கினதுனால இது கரெக்டாக இருந்துச்சு இது வந்து சின்ன பாக்ஸ் தான் ஆக்சுவலாக பாக்கிறதுக்கு தான் வீடியோல கொஞ்சம் பெருசா தெரியுது அப்படியே அடுத்த ரோ பார்க்கலாம் அடுத்த ரோவும் அந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இந்த சைடு வந்து ஒரு சின்ன தூக்கு மாதிரி இருக்கும் இதுல வந்து கம்பு போட்டு வச்சிருக்கேன் அடுத்து இந்த பெரிய கண்டெய்னர்ல வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுப்பேன் இப்போ வந்து அவல் இருக்கு இதுல இந்த கண்டெய்னர்ல வரமிளகாய் ஸ்டோர் பண்ணிருக்கேன் அடுத்து இதுல வந்து பொட்டுக்கடலை இருக்கு இதெல்லாம்மே வந்து ஒரே மாதிரி கண்டெய்னர் ஆனா கொஞ்சம் சைஸ் வாரியா வாங்கி வச்சிருப்பேன் இது வந்து நல்லா இருக்கும் நமக்கு இப்படி பார்த்தா நமக்கு என்ன இருக்கு அப்படினு சொல்லி தெரியும் சோ இது வந்து ஃபைபர் மேல இருக்குது ஃபைபர் ட்ரான்ஸ்பரண்ட் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோ நல்ல குவாலிட்டி இதெல்லாம் வாங்கியே நான் வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு மங்கல்ல தான் வாங்குனேன் ரொம்ப குவாலிட்டியான கண்டெய்னர்ஸ் பார்க்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு பளிச்சுன்னா இருக்காது ஆனா பயங்கர குவாலிட்டியானது இதுல வந்து பயத்தமாவு பொடி பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இதுல வந்து இட்லி பொடி வீட்லயே प्रिபெயர் பண்ண இட்லி பொடி இருக்கு இது வந்து சாம்பார் தூள் இருக்கு அப்புறம் இது வந்து கரம் மசாலா பவுடர் நான் எப்போதுமே குழம்புக்குலாம் யூஸ் பண்ற பவுடர் அது வந்து இதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் இது வந்து sugar வச்சிருக்கேன் இதுல வெள்ளை சக்கரை தான் வச்சிருக்கேன் அடுத்து அது வந்து மிளகாய் பொடி அது வந்து ஜானகிராம்ல வாங்குன சிக்கன் பெப்பர் மசாலா அப்புறம் அந்த பருப்பு பொடி
அது ரெண்டும் பேக்கெட்டோட தான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரேக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இது எதையுமே நான் எடுக்கிறப்ப மற்றது எதுவுமே டச் ஆகாத மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது எல்லாமே பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஒரு கண்டெய்னரில் எடுத்தாலும் ஈஸியாக எடுத்துடலாம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷெல்ஃபு. இது வந்து ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ண மெத்தட்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் புதுசாக வந்திருப்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது இந்த கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து ரீசெண்டாக வாங்கினது தான். ஸோ கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்னாலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு உள்ளே இருக்கிறது வந்து கிராசரிஸ் எல்லாமே விசிபிளாக தெரியும். ஸோ தீந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக எடுத்து கொட்டவும் முடியும். இதெல்லாம் வந்து இந்த 6 பீஸ் செட்டை வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். அப்புறம் இதுவும் 6 பீஸ் செட்டு தான். அப்புறம் அதுவும் வந்து 6 பீஸ் செட்டு தான். 150 ml பிடிக்கிறது. இது வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அந்த சைடில் இருக்கிறதுலாம். இப்போ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவைலபிளாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் பின்னாடி ஆயில் கேன் வாங்கின கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு ஸ்டெப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பயறு, அப்புறம் கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, பின்னாடி வந்து வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து, இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து அதே மாதிரி ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்ஃபெக்சல் பாக்ஸும் இங்கே வந்து ஒரு ஃபோன் பாக்ஸும் வச்சுருக்கேன். அப்புறம் மேலே இருக்கிறதுல வந்து மைதா மாவு இருக்குது, மல்லி இருக்குது. அடுத்தது இது வந்து பூசணி விதை. அடுத்து இது வந்து பச்சரிசி மாவு, அது வச்சுருக்கேன். இங்கே சுண்டவத்தல் இருக்குது, மஞ்சள் தூள் இருக்குது, அப்புறம் தேன். அந்த சைடு வந்து அந்த கார்னர் ஸ்டாண்டில் நட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 6 பாட்டில்ஸையும் அத்திப்பழம், வால்நட்ஸு, டேட்ஸு, பாதாம், முந்திரி, அப்புறம் கருப்பு திராட்சை இதெல்லாம் இருக்குது. அடியில் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கிளாஸ் டம்ளர் அங்கேயே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எக் ட்ரே, ஃப்ரிட்ஜில் இருந்தது தான். அதை நான் எடுத்து வெளியில் வச்சு இந்த இடத்துல தான் எக்கு ஸ்டோர் பண்ணுவேன். முட்டை எப்போவுமே வந்து தேவையான அளவுக்கு தான் நாங்கள் முட்டை வாங்கி வச்சுப்போம், ரொம்ப அதிகமாக கிடையாது. ஒரு 6-7 தீந்தோடனே திரும்ப அடுத்து வாங்கி வச்சுக்கிறது தான். எப்போவுமே முட்டைங்கிறது ஒரே டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் டோர் சைடு நம்ம வர்றதுனால அடிக்கடி இது வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் மாறிச்சு அப்படின்னா முட்டை வந்து சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். அதுவும் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஸோ முட்டை வந்து பொதுவாக வெளியில் யூஸ் பண்ணலாம், தேவையான அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரேக், இந்த ஷெல்ஃப் பார்க்கலாம். இது வந்து இந்த ஜாடியில் கல்லுப்பு போட்டிருக்கேன், இதில் தூளுப்பு போட்டிருக்கேன். நார்மலாக உப்பு, புளி, ஊறுகாய் இதெல்லாம் நம்ம பீங்கானில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே பீங்கானில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடாது. பீங்கானில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோர் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில், அது ஓட்டையாயிடுச்சு. கொண்டக்கடலை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ஃப்ளாஸ்க்கு, இந்த ஃப்ளாஸ்க்கும் வந்து யூஸ் ஆகலை இப்போ, அதில் ஹீட் வந்து தாங்க மாட்டேங்குது. ஸோ அப்போ அதுவும் வந்து சும்மாவே தான் இருந்துச்சு, அதில் வந்து கொள்ளு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பிரிஞ்சி இலை இருக்குது, ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு அதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் இந்த கண்ணாடி பாட்டிலில் பத்தல் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்து இந்த குட்டி பாஸ்கெட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நிலவேம்பு கஷாயம் அந்த இது பேக்கெட்டு, அப்புறம் கபசூர குடிநீர், அதிமதுர பொடி, இதெல்லாம் சுக்கு காஃபி பொடி இதெல்லாம் வந்து அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே வச்சு இந்த குட்டி பேஸ்கெட்டில், இது வந்து நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ முன்னாடியே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு குட்டி இதுலேயும் மிளகு ஜீரகம் வச்சுருக்கேன். இது வந்து சோம்பு வச்சுருக்கேன். இது ஆயில் கேன் வாங்கினது தான். ஆயில் கேன் வாங்கின கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு சர்ஃபெக்சல் பாக்ஸ் வச்சுருக்கேன் ஸ்டெப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த சைடு பின்னாடி வந்து வெந்தயம் இருக்குது, மேலே கருப்பு எள்ளு இருக்குது. இந்த சைடு வந்து ஓம வாட்டர் வச்சுருக்கேன், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அத்தை, ஓம வாட்டர் இருக்குது. அப்புறம் இதுவை வந்து குட்டி கார்ட்போர்ட் பாக்ஸ், ஏதோ ஒரு வந்த பாட்டில். மோஸ்ட்லி இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் எனக்கு வந்து தூக்கி போடவே மனசு வராது,
அது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அழகா இருக்கும். அதனால நான் ஏதாவது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சே தான் இருப்பேன், தூக்கி போட மாட்டேன். அப்புறம் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிரப் வாங்கினது, டேட் சிரப்பு, ஹனி வாங்கினது, ஜாம் வாங்கினது, அந்த மாதிரி பாட்டில்ஸ் தான். இதில் எல்லாமே வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பழங்கள் கண்டு, இது பாதாம் பிசின், இது சுக்கு மிளகு திப்பிரி இருக்கலையா அந்த பவுடர், சப்ஜா வெதர் அதை வச்சுருக்கேன். அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் வெந்தயம் இருக்குது, இது வந்து ஏலக்காய். அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் ஒன்று, அப்புறம் வாட்டர் பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் காலியாக தான் வச்சுருக்கேன், ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம், ஸோ காலியாக தான் இருக்குது. அவ்வளோதான் என்னோட குட்டி பேண்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.